அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே சமையல் அப்படின்னு சொன்னாவே யாருக்கு பிடிக்குமோ இல்லையோ, நிச்சயமாக சாப்பாடு அனைவருக்குமே பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக நம் உயிர் வாழ தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மேலும் நாம் உண்ணக்கூடிய உணவை விரும்பி சுவைத்து உண்டால்தான் நிச்சயமாக நம்முடைய உடலில் ஒட்டும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சமையல் பிடிக்கும். குறிப்பாக எந்த வகை சமையலாக இருந்தாலும் அவற்றில் சில பொருட்கள் கட்டாயம் இடம் பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவற்றில் ஒன்று அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வெங்காயமும் பூண்டும் அப்படின்னே சொல்லப்படுது. குறிப்பாக நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை வெங்காயம் மற்றும் பூண்டு இல்லாத சமையல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. குறிப்பாக இது இரண்டுமே நம்முடைய உணவின் சுவையை கூட்டுவதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலிற்கும் நிறைய ஆரோக்கியமான பலன்களை கொடுக்குது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பூண்டும் வெங்காயமும் ஏன் அதிகமாக சாப்பிடக்கூடாது என்பது பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக இந்த பூண்டும் வெங்காயமும் பல ஆரோக்கிய பலன்களை நமக்கு வழங்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பது, மேலும் அதிகப்படியான கொழுப்பை குறைப்பது மற்றும் இயற்கை இரத்த சுத்திகரிப்பானாக செயல்படுவது, அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் இது போன்ற பண்புகளை கொண்டிருப்பது, மேலும் ஆன்டிபயாட்டிக்காக செயல்படுவது என பல ஆரோக்கிய பலன்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக பல சுகாதார நன்மைகள் இவற்றில் இருந்தாலும் பலர் வெங்காயம் மற்றும் பூண்டு சாப்பிடுவதை தவிர்ப்பதை நம்ம பார்த்துருப்போம். அதாவது கூடுதலாக பல காரணங்களால் இந்த இரண்டையும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் தான் என்ன என்பதை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே ஆயுர்வேதம் மற்றும் ஒரு சில மேற்கத்திய ஆராய்ச்சிகளின்படி இந்த வெங்காயம் மற்றும் பூண்டு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக எப்போதும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சிலருக்கு வேண்டுமானால் இது உண்மையாக இருக்கலாம் என்றாலும் கூட எத்தகைய நம்பிக்கையும் நாம் சொல்லவில்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது வெங்காயம் மற்றும் பூண்டு சாப்பிடுவது இல்லை என்பதற்காக சொல்லப்படக்கூடிய காரணங்கள் மாறுபடுகிறது. அதை முதலில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற காரணங்கள் ஒருவருக்கு ஒருவர் வேறுபடத்தான் செய்யுது. மேலும் எந்த காரணம் கொண்டும் இவற்றை பொதுமைப்படுத்தவே முடியாது அப்படின்னே சொல்லப்படுது. குறிப்பாக இதையெல்லாம் நம்முடைய மனதில் வைத்து இந்த வெங்காயம் மற்றும் பூண்டு உட்கொள்ளாமல் இருப்பதற்கு பின்னணியில் சொல்லப்படக்கூடிய 5 காரணங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். முதலில் இந்த பூண்டில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பண்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே பூண்டு அப்படின்னு சொன்னாவே ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை என்பது அனைவருக்கும் தெரியும். மேலும் ஆயுர்வேத மருத்துவர்கள் இதை மருந்தாக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தினசரி உணவுகளில் இதை உட்கொள்ள ஒருபோதுமே பரிந்துரைக்கப்படுவது கிடையாது. மேலும் பூண்டு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிபயாட்டிக் என்பதும் தெரியும். இது நம்முடைய கெட்ட கிருமிகளை அழிப்பதற்காக மட்டும் கிடையாது, நம்முடைய உடலிற்கு தேவையான மற்றும் முக்கியமான நட்பு பாக்டீரியாக்களையும் கொல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இந்த பூண்டு மற்றும் வெங்காயம் எப்படி நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என்பதை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே ஆயுர்வேதத்தை பொறுத்தவரை வாதம், பித்தம் மற்றும் கபம் என 3 உயிர் சக்திகள் இருக்கு. அது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனித்துவமான உடலமைப்பை கொடுக்குது. முதலில் பித்தம் அப்படின்னு சொன்னால் தீ மற்றும் நீரின் பண்புகளை கொண்டிருக்கு மற்றும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா வளர்சிதை மாற்ற செயல்முறைகளையும், மேலும் நம்முடைய உடலின் வெப்பநிலை மற்றும் ஹார்மோன் சமநிலையை கட்டுப்படுத்துது. குறிப்பாக சல்ஃபர் நிறைந்த எந்த ஒரு மூலப்பொருளோ வெங்காயம் மற்றும் பூண்டு மிகவும் வெப்பத்தை உண்டாக்கக்கூடியது. இதனால் இது இரண்டுமே நம்முடைய உடல் மற்றும் உணர்ச்சி மட்டங்களில் பித்தத்தை மிகவும் மோசமாக்குது.
அதாவது அமில பிரதிபலிப்பு, புண்கள், பெருங்குடல் அலர்ஜி, நெஞ்செரிச்சல், குடல் அலர்ஜி, சர்ம வெடிப்பு மற்றும் சிவந்தல் இது போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இந்த இரண்டு பொருட்களையும் சாப்பிடுவதால் அவர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலும் மோசமாக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. இதையடுத்து இந்த வெங்காயம் மற்றும் பூண்டு சாப்பிடாமல் இருப்பதற்கு உண்மையான காரணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது வெங்காயம் மற்றும் பூண்டு உட்கொள்வது கோபம், ஆக்ரோஷம், அறியாமை, சோம்பல், பதட்டம் மற்றும் பாலியல் ஆசை அதிகரிப்பு இது போன்ற சில எதிர்மறை உணர்வுகளை ஏற்படுத்துவதாக ஆயுர்வேத நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால தியானம் செய்வோர் அல்லது ஆன்மீக பாதையை பின்பற்ற விரும்புவோர் இந்த வெங்காயம் மற்றும் பூண்டு சாப்பிடாமல் இருப்பதை முற்றிலுமாக தவிர்க்கிறாங்க. இதையடுத்து இந்த வெங்காயம் மற்றும் பூண்டு உட்கொள்வதால் மனநிலை பாதிப்பு அடையுமா அப்படின்ற ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. அதை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே வெங்காயம் மற்றும் பூண்டு இது போன்றவற்றில் ராஜிக் உணவுகள் ஒருவரின் மனநிலையில் மோசமான விளைவை ஏற்படுத்துது. அது ஒருவரின் கவனத்தை சிதற செய்யவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால கண்டிப்பாக அவர்களின் மனநிலையை பாதிக்கும், மேலும் ஒரு நிலையற்ற புத்தியையும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படும். முக்கியமாக இந்த ராஜிக் உணவு அப்படின்னு சொன்னாவே சூடான, காரமான மற்றும் உப்பு நிறைந்த உணவுப் பொருட்களின் கலவையாக பார்க்கப்படுது. அதாவது இந்த உணவுகள் எதிர்மறை, ஆர்வம், அமைதியின்மை மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை ஊக்குவிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதையடுத்து பூண்டு பற்றி ஆய்வுகளில் என்ன முடிவுகள் வந்திருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது 1980s டாக்டர் ராபர்ட் நடத்திய ஆய்வின்படி பூண்டு நிச்சயமாக நம்முடைய மூளைக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக இந்த பூண்டானது மனிதர்களுக்கு பல நச்சுத்தன்மை வாய்ந்ததோ அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த பூண்டில் இருக்கக்கூடிய சல்போன் ஹைட்ராக்சின் அயனிகள் நம்முடைய மூளைக்கான இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படுத்தவோ அல்லது மூளை செல்களுக்கு விஷத்தை ஏற்படுத்தவோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்து பூண்டினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். பூண்டு சாப்பிடுவதால் எக்கச்சக்க நன்மைகள், பயன்கள் இருந்தாலும் கூட ஒரு சில பக்க விளைவுகள் மற்றும் எதிர்மறை விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதில் முதலாவது என்ன அப்படின்னா, பூண்டினை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடலில் பலத்த மற்றும் கடுமையான கெட்ட வாசத்தை ஏற்படுத்தும். மேலும் அதிக அளவு சமைக்கப்படாத பூண்டு பற்களை உண்டோம் அப்படின்னா சில சமயத்தில் தலை சுற்றல், நெஞ்செரிச்சல், வாந்தி இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே போல அதிகமான அளவு பூண்டினை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய வயிற்றில் எரிச்சல் மற்றும் குடல் பகுதியில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மேலும் அளவுக்கு மீறி பூண்டு பற்களை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடலை அதிக சூடாக்கி விடும். இதனால அதிக வியர்வை போக்கு ஏற்படவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் பூண்டானது மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியை தூண்டக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. இதனால ஏற்கனவே இந்த பிரச்சனை உடையவர்கள் பச்சையான பூண்டினை சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக அளவு மீறி பூண்டினை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய கண் பார்வையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக ஹைபிமா அல்லது கண்ணின் உட்புறமாக இரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய அளவு இந்த பூண்டில் இருக்கு. முக்கியமாக இந்த பூண்டானது ஹைப்பர் டென்ஷன் ஏற்படாமல் தடுக்க உதவுது. ஆனால் இந்த பூண்டை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது குறைந்த இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக அதிகப்படியான அளவு பூண்டினை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது விஷமாக மாறிவிடலாம் மற்றும் இந்த விஷத்தன்மையை வெளியேற்ற கல்லீரல் அதிக அளவு வேலை செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்முடைய கல்லீரலில் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இதையடுத்து இந்த பூண்டினை தவிர்க்க வேண்டிய நபர்கள் யார் என்பதை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், மேலும் பூண்டு குறித்த ஒவ்வாமை உடைய நபர்கள், அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் அல்சர் உடையவர்கள், குடல் சார்ந்த அறுவை சிகிச்சை செய்தவர்கள், இவர்கள் அனைவரும் மருத்துவரை அணுகிய பிறகு பூண்டினை உட்கொள்வது மிகவும் நல்லதாகவே பார்க்கப்படுது. எனவே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
பொதுவாகவே பூண்டும் வெங்காயமும் அதிகமாக ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கான பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.